வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு வந்து அதோனி பேசேக் அப்படின்றது மிகச்சரியான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சரி, வாங்க நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாம். நேற்று நாளுக்கான கேள்வி வந்து நியாயாதிபதிகள் 1:6 நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த நாளுக்குரிய கேள்வி பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து கேட்டிருக்கேன். யார் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான்? துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். நான் கேள்வியை திரும்ப வாசிக்கிறேன். யார் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான்? துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தாங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.